போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2018 அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் குரூப் 4 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுங்கள். வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6000 வேக்கண்ட்டு கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 10th லெவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் 4 ஸ்டாண்டர்டான எக்ஸாம் தான். ஸோ அந்த லெவலுக்கு காம்படிஷன்ஸும் இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லேருந்து நீங்கள் தமிழ்லேயும் வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். நீங்கள் லாங்குவேஜை அப்ளை பண்ணும்போதே எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நாளைக்கு நான் வீடியோ தெளிவாக போடுறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவனம் செலுத்த மாட்டுறாங்க. ஸோ அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்தவொன்னே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அது 20/1/2024 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வரைக்குமே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் எப்படி படிக்கணும், என்ன பேட்டர்ன், இது எல்லாமே வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஏஎல்பின்றது லோக்கோ பைலட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஜாப் தான் வந்து இது. ஸோ இதில் மொத்தம் 6000 வேக்கண்ட் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதோட பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கொஸ்டின் பேப்பரில் எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்ட் மவுஸை யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ், 1 hour எக்ஸாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், ஏரியா, வால்யூம், ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் ரீசனிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஸ்டின் பேப்பர் தமிழிலே இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆப்ஷன் பை லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்லேயும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ அதால் இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 20 கொஸ்டின் வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது லாஜிக்கல் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ். சயின்ஸ், நம்ம 6th டென்த்து வரைக்கும் படிக்கக்கூடிய சயின்ஸில் இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mark வரப்போகுது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தே 10 mark தான். ஸோ 75 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ அதால் இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும், ப்ளஸ் எப்படி படிக்கணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலான ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி எக்ஸாமுக்கு இது தான். ஸோ ஏஎல்பியோட வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா 6000 வேக்கண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னுமே வேக்கன்சி அதிகமாகும். ஸோ படிக்கிறத வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய சேம் சிலபஸ் தான் இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நாளையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மெயின் க்ரைட்டீரியான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 இருக்கணும், அதாவது 30 இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கும், கம்யூனிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் ஐ காண்டாக்ட் அந்த A1 லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையெல்லாமே பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி வந்து இந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. ஏன்னா இது ட்ரெயின் ஓட்டுற ஜாப்ன்றதால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐ தான். ஸோ அதால் நீங்கள் ஐ பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.